श्रीमानुन् वेङ्कटमाचार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानधनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् இதுக்கு முன் உபன்யாசத்துல பிரம்மஸ்துதியை நாம பார்த்தோம். அற்புதமான ஒரு பிரம்மஸ்துதி, வேதாந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அந்த கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ண, அதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியில சொல்லி சொல்றவ, இந்த கண்ணனுடைய அவதாரத்தினால ஒரு அற்புதமான, இது தன்யமாயிடுத்து, இது பரம பவித்திரமாக ஆயிடுத்து. பிருந்தாவனம்ன்றது இந்த கோபியர்கள்லாம் ஒரு பரம தன்யாளாக ஆயிட்டா, ஹோபாக்யம் அஹோபாக்யம் நந்தகோபம் ரஜோகசாம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசனாதனம்னு இப்படி அந்த எம்பெருமானை அங்க இருக்கிற பசுக்களுக்கும் கோபர்களுக்கும் குழந்தையாக இருந்து ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை அந்த பகவத் சம்ஸ்லேஷத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருனாக்க, எப்பேற்பட்டவளாலையும் யோகிகளால கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காருன்னு சொன்ன, அந்த பிருந்தாவனத்துக்கு எவ்வளவு பெரிய பரம பவித்திரத்தமமான ஒரு ஸ்திதி வந்திருக்கு, அது எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு, அங்க இருக்கிறவாள் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்காருன்னு இத பத்தி விசேஷமா சொல்லி சொன்ன. அதுக்கப்புறமா கண்ணன் வந்து இது எதுவும் பெருசா நடக்காதது போலயே சாதாரணமா அந்த மீதி அந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய தோழர்களோட கூட அவர்கள ஒத்தராக தானும் இருந்துட்டு தான் பாட்டுக்கு மத்தியானம் சாதம் சாப்பிட்டுட்டு ராத்திரி அந்த அகாசுரனுடைய தோல் எல்லாம் எடுத்துட்டு, பெரிய மலைப்பாம்பு தானே, அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிறவெல்லாம் இன்னைக்கு அகாசுர வதம் நடந்தது, இன்னைக்கு போனா என்ன நடந்ததுன்றத அவன் அம்மா அப்பாண்ட சொல்லிட்டு அதனால எல்லாருமே சந்தோஷப்பட்டதாக இருந்தான்றத நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ பரீட்சித்து மகாராஜா கேக்குற, பிரம்மன் பரோத்தவே கிருஷ்ணே இயான் பிரேமா கதம் பவேது யோ பூத பூர்வ ஸ்தோகேஷு ஸ்வோத்பவேஷ்வபி கச்சதாம். அந்த சதுர்முக பிரம்மாவை பார்த்து சொல்லி கேட்க, அதாவது ராஜா வந்து சுக மகர்ஷி இருந்த கேக்குற, இந்த இடத்துல கண்ணனுக்கு திருவாயர்பாடியில பிருந்தாவனத்துல இருந்த பசுக்கள் இடத்துலயும் கன்றுகள் இடத்துலயும் அங்க இருந்திருக்கிற கோபர்கள் இடத்துலயும் கோபியர்கள் இடத்துலயும் அவ்வளவு பிரீத்தி வந்ததுக்கு என்ன காரணம்? எல்லா இடத்துலயும் எத்தனையோ அவதாரங்கள்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம், இப்படி தன்னுடைய பிரீத்திய பெருமாள் வெளிப்படுத்தினதாக தெரியவே இல்லையே. அப்படி இருந்திருக்கச்சே இவாளுக்கு மாத்திரம் இந்த இடத்துல மாத்திரம் கண்ணன் வந்து திருவாயர்பாடியில இருக்கிற ஒவ்வொன்றத்துலயும் அவ்வளவு பிரீத்தியா இருந்திருக்காரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பரீட்சித்த மகாராஜா சுக மகர்ஷிய கேட்கிறார். அதுக்கு சுக மகர்ஷி ரொம்ப சாதாரணமான ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த விசேஷத்தை புரிய வைக்கிற, சர்வேஷாம் ஏவ ஜந்தூனாம் நிருப சுவாத்மைவ வல்லபகம் இதரே பத்தியா வித்தாத்தியாக தல் தத்வல்லபதையைவகி அப்படின்னு சொல்லி சொல்ற. எல்லாருக்குமே முதல்ல தான் 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 தன்னுடையதுன்றது தான் பாக்குற, அதுக்கப்புறமா தான் செகண்டரியா தான் இருக்கு தன்னை சேர்ந்தது அப்படின்றது வரச்சு. ஒரு கொசுவா இருந்தா கூட இந்த ஆத்ம ரட்சணம் பண்ணணும்னு பாக்குறது, அந்த கொசு வருதுன்ட்டு நம்ம கை தட்டினோம்னாக்க அது தூரம் போயிடுறது. பாம்பு கூட நம்மள்ட்ட பயந்துட்டு தான் சேர்றதே தவிர அது நம்மள பயம் கொடுத்தல, நாம தான் அதுன்ட்டு பயப்படுறோம். அதே மாதிரி ஜந்துக்களோ பட்சிகளோ எல்லாமே
தன்னை தன்னை ரட்சிச்சுக்கணும் தன்னை தன்னை ரட்சிச்சுக்கணும்னு தன்னுடைய ஆத்மாவிலையும் தன்னுடைய சரீரத்திலையும் தான் முதல்ல ஒரு பிரீத்தி ஏற்படுறது, அதுல ஒரு ஆபிமுக்கியம் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுன்றது எல்லாருமே இருந்து. அதுக்கப்புறமா தான் தன்னை சேர்ந்த வத்து கட்டத்துல ஒரு ஸ்னேகம்னு சொல்லி சொல்றது. ஆத்திலேயே பார்த்தோம்னா கூட வயசாகி போட்டோம்னாக்கா சின்ன வயசுல இருக்கச்சே பசங்கள்ட்ட ஒரு பிரீத்தியோட ரொம்ப இதுவா இருக்கும். வயசாகி போயிட்டாள்னாக்கா அவ பசங்க கஷ்டப்படுறான்றத கூட அவ்வளவா பார்க்க மாட்டா. தனக்கு என்ன வேணுமோ அந்த சிசுரூஷையில மாத்திரமே குறியா இருந்துட்டு இருப்பா. இது சில பேருடைய ஒரு சுவாவம், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சுவாவம் தான். எனக்கு வயிற்று வலிக்கிறதுன்னா முன்ன என் வயிற்று வலிய பார்த்துட்டுதான் நான் வந்து பசங்களுக்கு ஒண்ணும் இல்லாத இருக்க பசங்க சௌக்கியமா இருக்கான்னு அடுத்ததுதான் நான் பார்ப்பனே தவிர முதல்ல நான் பார்க்க மாட்டேன். இப்ப என்னதான் நான் பார்ப்பேன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல தத்தா தத் ராஜேந்திர யதா ஸ்னேகஸ்ய ஸ்வகாத்மனி தேகினாம் நததா மமதா லம்பி புத்திரவித்த கிருஹாதிஷு. இப்ப ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னாக்க என்ன பண்ணுவான், தன்னுடைய பிள்ளைய வேணாலும் விட்டுடுவான், பணத்தை வேணாலும் விட்டுடுவான், வீட்டை வேணாலும் விட்டுடுவான், தன்னைதான் காப்பாத்திக்கணும் அப்படின்றதுதான் இருக்கணும். அதே மாதிரி தேகாத்மவாதியாக இருந்திருக்கிற சார்வாக்கனாக இருந்திருக்கிறவாளுக்கு கூட இதே மாதிரி எண்ணம் தான் இருந்துட்டு இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப பெருமாளுக்கு நமக்கெல்லாம் எப்படி நம்மளுடைய தேகம் ரொம்ப பிரியத்தமமாக இருந்திருக்கோ அந்த மாதிரிதான் பெருமாளுக்கும் அவருடைய சரீரமாக இருந்திருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே பிரியத்தமமாக இருந்திருக்கிற அப்படின்றதான். திருவாயர்பாடியில இருந்திருக்கிற பிருந்தாவனத்துல இருந்திருக்கிற ஒவ்வொரு வஸ்துவுமே எம்பெருமானுக்கு சரீரபூதமாக திகழ்கிறதுனால அந்த தேகத்துக்கு தேகாத்மாபிமானம் சார்வாக்கம் மாதிரி பெருமாளுக்கும் தன்னுடைய சரீரத்துல ஒரு அபிமானம் ஏற்படுறது. தன்னை சேர்ந்தவான்ற கோபர்களிடத்திலையும் கோபியர்களிடத்திலையும் பசுக்களிடத்திலையும் அந்த கந்துகளிடத்திலையும் ஒரு அபிமானம் ஏற்படுறது. ஆகையெல்லாம் தேகோபி மமதா பாக்சே தர்கியசவும் நாத்மவத் பிரியா. ஒரு ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம்னாக்க இந்த சரீரம் கூட ஆத்மவத்து பிரியமாக ஆகாது. பெருமாள் என்ன நினைக்கிறே அப்படின்னு கேட்டா ஞானி சுவாத்மைவமேமத்தம்னு நினைக்கிற மாதிரி இங்க திருவாயர்பாடியில இருக்கிறவாள்லாம் தான் தனக்கு ஆத்மாவாகவே நினைக்கிறேன். இது சரீரமாக இருக்கிறதுன்றது சாஸ்திர சித்தம். ஆனா மே மதம்னு பெருமாளுடைய மதம் என்ன என்ன, இங்க இருக்கிறவாள்லாம் தான் ஆத்மா, அவளுக்கு சரீரமாக இவர் இருந்திருக்கிறதா இவர் நினைக்கிறதுனால இப்ப ஒவ்வொரு சரீரத்தோட இருக்கிறவாளுக்கும் ஆத்மா ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்க அப்படின்னால இவாளிடத்துல ஒரு பிரியம் வருது அப்படின்னு சொல்லி சொல்ற. கிருஷ்ணமேனம் அவேகித்வம் ஆத்மானம் அகிலாத்மனாம் ஜெகத்ஹிதாய சௌப்பியத்ர தெய்வா பாரதி மாயையா. எல்லாவத்துக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிற அந்த கிருஷ்ணன் தான் இப்ப பார்த்தோம்னாக்க நமக்கு பாக்கச்சே தேகி, அவனும் ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு தோற்றம் அளிக்கிறான். வஸ்துதா அஜானதா மத்திர கிருஷ்ணம் சரிஷ்ணுச்ச பகவத் ரூபம் அபரம் நான்யதஸ்தி கிஞ்சன. இதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா வஸ்துதா அப்படின்னா தாவர ஜங்கம ரூபமாக இருந்திருக்கிற அசையறது அசையாதார கிருஷ்ணம் ஜெகத்து எல்லா ஜெகத்தும் எம்பெருமானுடைய சரீரமாக இருக்கு. அது எம்பெருமானை விட்டு பிரியாததாக இருந்திருக்கு. ஆகையால வஸ்துதாக இப்படிப்பட்ட தெரியாததா இருக்கு அல்லவா. இது தெரிஞ்சின்ற இதை தெரிஞ்சிருந்தாள்னா அவ பெரிய யோகியாக இருக்கு. இப்படி தெரியாதவாளாக இருந்துட்டு இருக்காளு அவ விஷயத்துல என்ன அப்படின்னு சொன்ன ஏவஞ்சானதான் தேவனுஷ விஜாதீயத்துவேன சர்வசரீரகத்துவேனே சம்பாதி. இப்படி தெரிஞ்சின்றவாளுக்கு சர்வசரீரகனாக தோன்றுகிறார். மீதி பேருக்கு அவர் வேற இவர் வேறன்னு தோன்றேன் அவ்வளவுதானே தவிர வசுதா பெருமாளையும் நம்பையும் நம்மளையும் பிரிக்க முடியாதவளாக இருக்கிறதுனாலதான் பெருமாளுக்கு இங்க இருக்கிறவாள் எல்லாரிடத்திலையும் ஒரு பிரீத்தி என்பதை சொல்லி முடிச்சுட்டார். இது வரைக்கும் கண்ணனுடைய 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பாலக்கண்ணாக இருந்திருக்கிற ஒரு கண்ணன், அந்த கண்ணனுடைய ஒரு கிரீடைகளை விளையாட்டுகளை லீலைகளை நாம இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறமா கண்ணன் பெரியவரா போயிட்டாராம்.
பலராமர் கண்ணன் ரெண்டு பேருமே பெரியவரா போயிட்டான். அவ பௌகண்ட வய சமாசிரித்தவன்னு சொல்லி சொல்ற இந்த பால முதல்ல பால, அதுக்கப்புறமா பௌகண்டன்றது ஒரு ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறமா யவ்வனம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றது இருக்கு இல்லையா. இப்ப அந்த பௌகண்ட வயச அடைஞ்சிட்டா இப்ப கொஞ்சம் பெரிய பசங்களா ஆயிட்டா. சின்ன பசங்களா இருந்த வரைக்கும் கண்ணு மேய்க்கிறதுக்காக இவாள விட்டுருந்தா, பெரிய பசங்களா ஆன உடனே மாடும் மேய்க்கலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துட்டான். தத்த பௌண்ட வயசமாசிரிதூபூபத்து பசுபால சம்மதௌ. அங்க கோப விருத்தாள்லாம் பையன் பெரியவனா போயிட்டான்டா, இனிமே இவன்லாம் மாடே மேய்க்கலாம், கண்ணுதான் மேய்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மாடு மேய்க்கிறதுக்கு அவ எல்லாரும் அனுமதி கொடுத்துட்டாளாம். காச்சாரயும் தம் சகபி சமம் பதைஹி பிருந்தாவனம் புண்ணியமதி வசக்ருது. என்ன பண்ண பெருமாள் அப்படின்னா, காச்சாரயந்தம் அந்த கண்ணு மாடு மேய்ச்சுண்டே பதிபிஹி இந்த தன்னுடைய திருவடி தான் நடக்கிறதுனால அவருடைய திருவடி படுவதனால பிருந்தாவனம் புண்ணியம் அதீவ சக்கரத்து. இந்த பிருந்தாவனத்தை பரம பாவனமாக பண்ணிட்டேரா. அந்த பெருமாளுடைய ஒரு திருவடி வைப்பு, அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட அவ்வளவு விசேஷமாக இருக்கு. அதிமானுஷத்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற ஆஜன்ம தாசு சிக்க தாசு நலப்தம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பா எனக்கு அந்த யமுனை கரையில, யமுனையில இருக்கிற மணல் இருக்க, அந்த மணல்ல ஒரு மணலா நான் பிறக்காத போயிட்டனே அப்படின்னு கதறேன். அப்படின்னா யமுனை மணலுக்கு விசேஷம் அப்படின்னா கண்ணனுடைய திருவடி பட்டது அதுதான் விசேஷமா அப்படின்னா, கண்ணனுடைய திருவடி பட்டது மாத்திரம் இல்ல, கண்ணனே எல்லாம்னு நினைச்சிட்டு இருக்கிற பாகவதாருடைய திருவடி பட்ட ஒரு மணல் அது. அந்த மணல்லா நான் கணக்கு இருந்தேன்னாக்க அந்த பாகவதாருடைய திருவடி ஸ்பரிசம் பெற்று நான் தன்ய தன்யனாக ஆவேன்னு ஆழ்வான் கதர்றேன். இப்படி அந்த பிருந்தாவனத்தை பரம பாவனமாக மாடு மேய்க்கிறதுன்ற ஒரு வியாஜத்தை கொண்டு தானும் தன் தோழர்களும் பலராமர் எல்லாருமா சேர்ந்து போறேன். தன்மாதவோ வேணுமுதீர என்று தகா கோபைர் கிரணத்தி வயசோ பலான்விதம் பசுன் புரஸ்கிருத்ய பசம்யமா விசதி விஹத்து காமா குசுமா கரம் வனம். இப்ப இவளுக்கு ப்ரமோஷன் வந்துடுத்து பலராமருக்கும் கண்ணனுக்கும். இத்தனை நாள் வரைக்கும் கண்ணுதான் மேய்ச்சிருந்தா, இனிமே மாடு மேய்க்கிறதுன்றதுக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துடுத்து. இதனால இவ என்ன பண்ணிட்டா, குசுமாக்கரம்னு ஒரு காடு, அந்த பக்கத்துல பிருந்தாவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டுல மாட்டை ஓட்டிட்டு போறாளாம். வேணு முதுவிரையன் விரதா, எப்பவும் மாடு மேய்க்க போறவா ஒத்தரா போக மாட்டேன். இவ பசங்க தோழர்களோட போன, பலராமரும் போறார், இவரும் போற, எல்லாரும் போற. கையில வேணு புல்லாங்குடல எடுத்துட்டு புல்லாங்குடல ஊதிண்டே போற. தன்னுடைய ஒரு புகழ எல்லா இடத்துலையும் சொல்லிண்டு பசுவன் புரஸ்கிருத்திய மாடு எப்படி போறதோ அதன் பின்னாடி போகிறது. கன்றின் பின் போவேல், அதே மாதிரி காஸ் சரந்தகா அப்படின்னு சொல்லச்சு. இவா போற வழியில மாட்டை இழுத்துட்டு போக மாட்டா, மாடு எப்படி போறதோ அப்படிதான் இவா போவா. அதான் அந்த இடத்துலயும் வித்தியாசம் இருக்கு. தன்மஞ்சு கோஷாலி மிருகத்விஜா குலம் மகன்மன பிரக்ஷபய சரஸ்வதாம் வாதேன ஜுஷ்டம் சதபத்ர கந்தினாம் நிரீட்சரம் தும் பகவன் மனோததே சதத்ர தத்ராருண பல்லவ ஸ்ரீயா பல பிரசூனோரு பரேண பாதயோ ஸ்பிருஜிகான் வீட்சிய வனஸ்பதின் முத ஸ்மயன் நிவாகிரஜமாதி பூருஷ. அந்த காட்டுல போயிட்டே இருந்தாராம் கண்ணன் பலராமன் இன்னும் தோழர்கள் எல்லாரும் போயிட்டே இருந்தாளாம். அங்க பார்த்தோம்னாக்கா அங்க நிறைய வண்டுகள்லாம் ஒரு ரீங்காரம் பண்ற, அதே மாதிரி பட்சிகள்லாம் ஒரு அழகான ஒரு சப்தம் சுவாகத்தம் சொல்ற மாதிரி வாவான்னு சொல்றதாம். மான் மாதிரி மிருகங்கள்லாம் சாது மிருகங்கள்லாம் அந்த கண்ணனும் இந்த மாடு மேய்ச்சின்னு மாடு பின்னாடி வர கண்ணன் பலராமன் இந்த தோழர்கள்லாம் பார்த்த உடனே
சுவாகத்தம் சொல்ற மாதிரி இவளுடைய நோங்கி நோங்கி இருந்துருக்கதுதான். இப்படி போயிட்டே இருக்கச்சே ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஜில்லுன்னு காத்து வருது, காத்து வர்றதோடு இல்லாத வாசனையோட ஒரு காத்து வருது. இதை பார்த்த உடனே கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டேன், இங்க பக்கத்துல ஒரு சரஸ் ஒரு குளம் இருக்கு, அந்த குளம் இருக்கவே நீர்நிலை இருக்கவே தான் இப்படி சில்லுன்னு காத்து வருது. அந்த நீர்நிலையில தாமர புஷ்பம் இன்னும் பல புஷ்பங்கள்லாம் நிறைய பூத்து குலுங்கிறது, அந்த புஷ்பங்களுடைய வாசனை தான் இப்படி அடிக்கிறது. அந்த கரையில போய் நாம போவோம் அப்படின்ட்டு அங்க போறாராம். அங்க போகச்சே அந்த வழியில அங்கங்க பார்த்தோம்னாக்க நிறைய மரங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, பழங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த பழத்தினுடைய பழு தாங்காத அப்படியே கவுந்துட்டு நிக்கிறதான் இது. அந்த பழத்துல அதுலயும் ஒரு இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, சில இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த இலையுதிர் காலம் போய் புதுசா தளிர் விட்டு பளபளான்னு இருந்துட்டு இருக்கான் அது. இதனால ஸ்பிருஷ சிகான்வீட்ச வனஸ்பதினு அந்த பூமியை தொட்டுண்டு இருக்கான், அவ்வளவு பழமா இருக்கு, அதோட இருக்கிறதுனால அது அப்படியே குனிஞ்சு அந்த கிளையினால இது பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதை சிரிச்சுண்டே கண்ணன் பலராமர்ன்ற சொல்றான், அஹோ அமி தேவ பராமராச்சிதம் பதாம்புஜம் தே சுமன பலர்கணம் நமந்துபாதாய சிகாபிராத்மனஹ தமோபஹத்யை தரு ஜன்மயக்ருதம். பலராமா இத பாரோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இங்க பெரிய விசேஷமா இருக்கு அப்படின்னா, நேர் தான் பரம புருஷனாச்சே, அந்த பலராமர் தான், அவர் எத்தப்பி அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான், தான் தான் பரம புருஷன். இருந்தாலும் கூட தனக்கும் அக்ரஜராக தனக்கும் மேம்பட்டவராக அவர் இருக்கிறதுனால, தனக்கும் தமையனாக இருக்கிறபடினால அவரை பார்த்து சொல்ற, தேவவர அமரார்ச்சிதம் தேவவர அமர அர்ச்சிதம் பதாம்புஜம் தே, உம்முடைய திருவடி எப்பேற்பட்டது, தேவர்கள்லாம் பூஜித்த திருவடி, அதே மாதிரி தேவர்களுக்கு சிரேஷ்டர்களாக இருந்திருக்கிற நித்தியசூரிகளாலே தொழப்பட்டதான திருவடி அது. அதுல நல்ல மனசோட கூட இந்த பழத்தை அர்ப்பணம் பண்றதான். இங்க இருக்கிற மரம்லாம் என்ன பண்றதுன்னா, பெருமாள் வாசல்ல ஏழுனாக்க பெருமாளுக்கு தட்டு சமர்ப்பிக்கிறோம், பெருமாளுக்கு தட்டு சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு தட்டு சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு எல்லாம் நம்ம உபகாரம்லாம் சமர்ப்பிச்சு அவருக்கு விசேஷமா பண்ற மாதிரி, இங்க இருக்கிற மரங்கள்லாம் என்ன பண்றதுன்னா, நீர் வரையறதுக்காக இந்த சிரசால வணங்கி அதுண்டு இருக்கக்கூடிய பலத்தெல்லாம் உமக்கு சமர்ப்பிக்கிறது, இது எப்பேற்பட்ட விசேஷம் பாரும் அப்படின்னு பலராமர் இடத்துல சொல்லி சொல்றான். இது சாதாரண ஒரு இயற்கை அழகுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது பூத்து குலுங்கிறது, மரத்துல காயெல்லாம் இருந்துட்டு இருக்கு, அதனால அந்த மரம் வந்து கீழே இருக்கு. அந்த இறங்கி வந்தத இந்த இடத்துல சேர்த்து சொல்லி சொல்றாரு. இங்க நமந்துபாதாய சிகாபிராத்மனஹ தமோபஹத்யை தரு ஜன்ம யத்கிருதம். இப்போ செடி கொடி மரங்கள்லாம் கூட அதுல எல்லாம் கூட ஜீவன் இருக்கு. இப்போ ஒண்ணு மரமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, தரு ஜன்ம, அது ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்துல பாபம் பண்ணினதுனாலதான் பேச முடியாத அனுபவிக்க முடியாத மரமாக ஆயிருக்கு. இப்ப நாம பண்ணின பாபத்தெல்லாம் போக்கடிக்கணும்னு அந்த மர ரூபமாக இருந்துட்டு இருக்கிற ஜீவனுக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அந்த ஜீவன் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணா பண்ணலாம் அப்படின்னா, பெருமாளை சேவிச்சோமானாக்கா நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும், நம்ம பாபங்கள்லாம் போச்சுன்னா நமக்கு நல்லது ஏற்படும்ன்றதுக்காக இந்த தரு ஜன்மமாக எடுத்து அதை உபகாரம் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்ற. ஏதேலயஸ்தமயசோகிலோகதீர்த்தம் காயந்த ஆதி புருஷானுபதம் பஜந்தே பிராயோக்கியமே முனுகண பவதீய முக்கியா கூடம்பனே பினஜகத்யனகாத்ம தெய்வம். இங்க இருக்கிற பட்சிகள்லாம் வண்டிகள் வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ற, இந்த ரீங்காரம் பண்றது பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த நிச்சயமா நான் நினைக்கிறேன் இந்த வண்டுகள்லாம் மகர்ஷிகள் தான் வண்டு ரூபமாக இருந்துட்டு இங்க கண்ணனும் பலராமன் வரப்புறையர், ஆதி புருஷனாக இருக்கிற பலராமர் இங்க வரப்புறையர்னுட்டு
அவருக்கு அந்த பலராமருக்கு வந்து இது பண்ணிட்டு அந்த பலராமருக்கு ஸ்தோத்திரம் பண்றது பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இங்க ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சொல்லி சொல்றாராம். அங்க பக்கத்துல பார்த்தா மயில் எல்லாம் நர்த்தனம் பண்றதாம். நர்த்தனம் பண்றது பார்த்த உடனே பெரிய சந்தோஷம். ஏன்னா நமக்கு நம்ம இடத்துக்கே பெருமாள் வந்துட்டேரேன்னு மயிலுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான். அங்க குயில் எல்லாம் கூவருது. இது புருஷசூக்தத்தை சொல்லி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி குயில்கள்லாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற இப்ப பிரம்மாவுடைய பிரம்மலோகத்தில் பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் எடுத்து திரிவிக்ரமாவதாரம் எடுக்கச்சு பிரம்மா பெருமாளுடைய திருவடி பிரம்மலோகம் வரைக்கும் போச்சு. பிரம்மலோகம் போன உடனே பெருமாள் திருவடின்னு சொல்லிட்டு அவர் புருஷ சூக்தத்தை சொல்லி அந்த பெருமாள் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணினேன். அதே மாதிரி இந்த காட்டுக்கு பெருமாள் வந்திருக்க, காடுன்றது தங்களுடைய வீடாக இவெல்லாம் நினைச்சிட்டு இருக்க, தங்காத்துக்கு வந்தாச்சுன்னா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணன, அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக அவள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, சூக்தைச்ச கோகிலகணாக கிரகமாக தாய, கோகிலகணங்கள்லாம் இருக்க சூக்தங்கள் ரொம்ப கோகிலகணாக கிரகமாக தாய அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறவளுக்காக அந்த புருஷ சூக்தத்தை சொல்லி பெருமாளை எழுதுறதுனால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது இப்படி ஒரு இயல்பாகவே இந்த வனத்துல இருக்கிறவை எல்லாமே தன்யர்களாக ஆயிடுத்து. தன்யேய மத்திய தரணி திருணவீருதோத்பாதஸ்பிருஷோத்ருமலதா கரஜாபிமிருஷ்டாஹாம். தன்யோயம் இதுல பார்த்தோம்னா ஒரு கல்லு முள்ளு புல்லு இதோட இருந்துருக்கிற இந்த பூமியாக இருந்தா கூட அது கூட தன்யமாக ஆயிடுத்து. எதனால என்ன, பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதுனால அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால பெருமாளுடைய கைப்படுறது அங்க இருக்கிற கொடிகள்ல மரங்கள்லாம் அதனால இருக்கு. இங்க இருக்கிற நதிகள், இங்க பார்த்தோம்னாக்கா நதிகள் மலைகள் இதெல்லாம் பெருமாளுடைய கட்டாட்சப்படும் பெறுவதனால அவைகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், அதுகளுக்கெல்லாமும் ஒரு பாக்கியம் ஏற்படுறது. கோபிகள்லாம் அந்த கண்ணனை அணைச்சுக்கிறதுனால அவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இப்படி பிருந்தாவனமானது பெருமாளுடைய கட்டாட்சத்தினால அந்த இடம் முழுக்க ஒரு பரம பாவனமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அந்த இடத்துல இவாளோட கூட வந்தவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி சொல்றார். அவள்லாம் குவச்சித் காயதி காயத்தோ மதாந்தில் மதாந்தாலிஷ்வனோ வரதை உபகீயமான சரிதா சகி சங்கர்ஷணான்விதாம் குவச்சித் கலகம் சானாம் அனுகூஜதி கூஜிதம் அனுநத்தியதி நிருத்தியந்தம் பர்ஹிணம் ஹாசயன் சகீனே. குவச்சித் காயதி காயத்தோ மதாந்தாலிஷ்வனோ வரதை. காட்டுள்ள மாட்டை ஓட்டிட்டு ஓட்டிட்டு போற, அந்த மாட்டை ஓட்டிட்டு போகச்சே காட்டுல வெள்ள சாரல எடுத்த மாதிரி காட்டுள்ள மாட்டை ஓட்டிட்டு போற, அந்த மாட்டை ஓட்டிட்டு போகச்சே என்ன ஆச்சுன்னா அந்த நிறைய இந்த சப்தம் எல்லாம் கேக்குறது. இந்த சப்தம் அந்த வண்டுகளுடைய சப்தம் பட்சிகளுடைய சப்தம் எல்லாம் கேக்குறது. அந்த சப்தம் கேட்ட உடனே இங்க போற இருக்கிற தோழர்கள்லாம் கூட அதே மாதிரி சப்திக்கிறாளாம். அந்த மாதிரியே ஒரு இவாளும் சப்திக்கிறது. அதை அனுகாரம் பண்றா, இதை அனுகாரம் பண்ணிட்டு எப்படி இருக்கா, கொச்சித் காயத்தி அப்படின்னு சொல்ற. அங்க இருக்கிற மயில் எல்லாம் தோகையை விரிச்சு ஆடின் இருக்கு. அதை பார்த்த உடனே இவாளும் தோகையை விரிச்சு இவாளும் வந்து ஆடுறாளாம். நிருத்தியந்தி குச்சித்து அப்படின்னு சொல்லி சொல்ற. அரு மேக கம்பீரியா வாச்ச நாமாபிகி தூரகான் பசுன்னு. இந்த பசுக்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கா, அவாவா மாட்டுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கா. இப்ப நாய்க்கெல்லாம் கூடதான் இப்ப பேர் வைக்கிற ஆத்துல வழக்குவாக இருக்கு. இந்த மாடு ஓட்டிட்டு போறவள்லாம் அந்த பசுக்களுக்கெல்லாம் பேர் வச்சு அது எங்கேயான கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா, கும்பலை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னாக்கா அந்த பசுக்கள் பேரை சொல்லி லட்சுமி இங்க வாமா அப்படின்னு அதை கூப்பிடுறது. லட்சுமின்னு வரதான் அந்த பசுக்கு பேர் வச்சிருக்கா.
சரஸ்வதி அப்படி போ அப்படின்னு சொல்லி சொல்றாளாம் இவெல்லாம் வந்து கொச்சிதாஹ்வயதி பிரீத்யா கோ கோபால மனோஜ்ஞயாம். ஒரு சந்தோஷத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரை சொல்லி கூட்டுண்டு அவள்லாம் அங்க போயிட்டு இருக்காளாம். சக்கோர சௌஞ்ச சக்கரவாக பரத்வாஜாஸ்ட வருகிணகா. அங்க பார்த்தோம்னா சக்கோர பட்சி, சக்கோர பட்சின்னா அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது சந்திரனுடைய சோபையினாலேயே ஜீவிக்கிறதான். இப்ப பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம்னா சந்திரனுடைய தேஜஸ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். அதுவேதான் அதுக்கு ஜீவனமா, வேற ஒன்னும் ஆகாரம் கிடையாதான். அப்படிப்பட்ட ஒரு பட்சி அது. அந்த மாதிரி கிரௌஞ்ச பட்சி, சக்கோர பட்சி, இந்த பட்சிகள்லாம் நிறைய அந்த இடத்துல இருந்துருக்கு. அதெல்லாம் சப்திக்கிறது. அதோட கூட இவாளும் அந்த சப்தங்கள் எல்லாம் கேட்டுண்டு ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இடத்துல விளையாடிண்டு ஒரு இடத்துல எகிரி எகிரி குதிச்சுண்டு இப்படி எல்லாம் அந்த இடத்த தாண்டி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரா. சில சமயத்துல என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பலராமர் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாராம். அந்த நடந்து வந்ததுனால பலராமருக்கு கால் வலிக்கிறதான். அதுக்காக இங்க ஒரு தோழர் ஒருத்தர் இருப்பார், அந்த மரத்தின் கீழே பலராமர் படுத்துருக்காராம். படுத்துட்ட உடனே அந்த தோழருடைய தலையில் ஒரு கால்ல தலைய வச்சுட்டு இன்னொரு கால் நீட்டிண்டு அவர் இருக்கச்ச அந்த காலை பிடிச்சு விடுறான் கண்ணன். இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் டான்ஸ் ஆடிண்டு பாட்டு பாடிண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஒரு சந்தோஷமா இருந்துருக்கா. அதோட நிக்கல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் சண்டையும் போட்டு போலாம். அப்படி சண்டை ஹசந்தகா பிரசசம் சத்துகுன்னு சத்த அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுண்டே ஒரு சந்தோஷமாக இருந்துருக்கா. இப்படி எல்லாம் ஆன பிற்பாடு அந்த இலைகளாலேயே ஒரு படுக்க மாதிரி ஒன்னு ஆயிடுத்து. அந்த இலைகளால படுக்கையினால கொண்டு அவ வந்து தானே சத்தனாய் படுத்துக்கிறது இப்படி எல்லாம் இருந்துருக்கு. பாத சம்வாசனம் சக்ரு கேச்சித் தஸ்ய மகாத்மனஹா. அப்படி பலராமருக்கு பாத சம்வாகனம் பண்ணிட்டு இருக்காளாம். சில பேர் என்ன பண்ணா கண்ணனை படுத்துக்க சொல்லிட்டு கண்ணனுக்கு பாத சம்வாகனம் பண்றான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே இவருடைய ஸ்ரீதாமான்னு ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம். ஸ்ரீதாம நாம கோபால ராமகேசவயோ சகா. பலராமர் கண்ணன் இவா ரெண்டு பேருக்கும் ரொம்ப தோழர்வ. அந்த தோழராக இருந்துருக்கிற அந்த ஸ்ரீதாமர் சொல்லி சொல்றான், சுபலஸ்தோக கிருஷ்ணாஜ்யா கோபா கோபா பிரேம்னே தம பிரவீதே. கண்ணன் இடத்துல ரொம்ப ரொம்ப ஒரு பிரீத்தி. அந்த பிரீத்தியால ஒரு வார்த்தை சொல்லி சொல்றாளாம், அப்பா ராம ராம மகாசத்வா கண்ணா ராமா கண்ணா, நீதான் எல்லாரையும் துட்டாள் எல்லாம் வந்து நிகிரகம் பண்றவனாக நீ இருந்துட்டு இருக்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல, ரொம்ப தூரத்துல இல்ல, கிட்டக்கையே ஒரு இடம் இருந்துட்டு இருக்கு. அங்க தாளாளி சங்குலம்னு சொன்ன, தாளம்னா பெரிய பனமரக்காடு இருந்துட்டு இருக்கு. இந்த பனமரக்காடு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தோமானாக்க அந்த பனம் மரத்துல பனம் பழம் பனம் காய், அந்த பனங்காயின்றது நுங்குல்லாம் இருக்கும். அது பனைமரம் பனங்காய் இதெல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கு. ரொம்ப பார்த்தா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ஆகையால பலானி தத்திர பூரிணி பதந்தி பதிதானிச்ச, அந்த இடத்துல பலானி நிறைய பழங்கள்லாம் அதுல இருந்துட்டு இருக்கு. அந்த பனைமரத்துல இருக்கு. மீதி அந்த காட்டுல நிறைய மரங்கள்லாம் நிறைய பழங்கள் இருக்கின்றன. அதோட அதுல சில பழங்கள்லாம் பழுத்து கீழே தொங்கறது, சிலதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே பதந்தி பதமான தொங்கிட்டே இருக்கு, கீழே கீழே விழுந்தும் இருந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு கேட்டேன், அந்த பனம்பழத்து வாசனை இங்க அடிக்கிறது எனக்கு. இப்போ எங்களுக்கு எல்லாம் இந்த பனம் நுங்கு பனம்பழம் இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆகையால ஆனா அந்த இடத்துல ஒரு தேனுக்கண்ணு ஒரு அசுரன் இருந்துட்டு இருக்கான். அசுரனோட மாத்திரம் இல்ல, அவனோட சேர்ந்த நிறைய பேர் அவள்லாம் இருந்துட்டு இருக்கா. நாம யார் மனுஷால் போனாள்னாக்கா நரமாம்சத்தை அவனே சாப்பிடறவனா இருக்கான். யாராலையும் அந்த பனம் பழத்தை சாப்பிட முடியல, அந்த பணத்தையும் சாப்பிடல, அங்க இருக்கிற மர அந்த காட்டுல இருக்கிற பழங்கள்லாம் இருக்கு. இதுல வாசனையே தூக்கிட்டு போறது இங்க இருந்தா எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. எங்கேயான சில சமயத்துல மடப்பள்ளி பக்கமா போனோமானாக்கா புளிக்காய்ச்சல் போடுவா, அந்த புளிக்காய்ச்சல் வாசனை அப்படியே கம கமான்னு அடிக்கும், தூக்கி அடிக்கும். உடனே புளியோரை வாங்கி சாப்பிடணும் போல ஆசையா இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சில இடத்துல பார்த்தோம்னாக்கா சக்கரை பொங்கலுக்கு பாகு வச்சிருப்பா, அந்த பாகு வாசனையே அப்படியே தூக்கி அடிக்கும்.
அதை சாப்பிடணும் போல நமக்கு தோணும். அதுல ஒரு நாக்குல அப்படியே தானா ஜலம் ஊறும். அந்த மாதிரி இங்க இருக்கிற சீதாமர் முதலிய கோபர்களுக்கெல்லாம் அந்த பனம்பழம் வாசனை, அந்த மரத்துல அந்த பக்கத்துல இருக்கிற நிறைய பழங்களுடைய வாசனை தூக்கி அடிக்கிறதா தான் போய் அதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அங்க போனா தேனுக்கன்று ஒரு ராட்சசனா இருந்திருக்கான், அவன் நம்மளையே சாப்பிட்டுருவான். கண்ணா உன்னாலதான் முடியும், அங்க போயிட்டு நீ போய் அந்த ராட்சசனை வதம் பண்ணி அந்த பழந்தெல்லாம் சாப்பிடுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு இவளை பார்த்து கேக்குறாளாம். ராம ராம மகாசத்வாம் கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹணாம் இதோதி தூரே சுமஹத்வனம் தாலாலி சங்குலம். தாலபத்திரம்ன்றது பனமரம், இந்த பனபத்திரத்துக்கு சொல்லி சொல்றது. வித்யந்தே அபுக்த பூர்வாணி பலானி சுரபீணிச்ச, நாம இதுவரைக்கும் சாட்டு பார்க்காத பழங்கள்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு, ஆகையால அந்த இடத்துக்கு நாம போகணும்னு இவாள்லாம் கூப்பிடுறாளாம். ஏஷவை சுரபிர்கந்தா விஷீச்சுனோனு கிரகியத்தை, இந்த வாசம் அப்படியே வாசனை என்ன பிரமாதமா இருக்கு தெரியுமா, ஆகையால நீ தான் ஒன்னாலதான் அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும், நீ வாங்கி கொடுன்னு சொல்லி சொல்லிடுறான். சரி இவாள்ல யாரான கேட்டுட்டான்னா கண்ணன் முடியாதுன்னு எப்பவும் சொல்லவே மாட்டேன், சரி வா போலாம் அங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான். எல்லாரும் போறானா, போனா அங்க தேனுக்கன்ற ராட்சசன் இருக்க. பலராமர் என்ன பண்றே, ரெண்டு பனைமரம் இருந்துதான், அந்த ரெண்டு பனைமரத்தை இந்த கையாலையும் அந்த கையாலையும், இந்த கையால ஒரு மரம் அந்த கையால ஒரு மரம், இந்த ரெண்டு மரத்தையும் ஆட்டுற, இப்படி ஆட்டினா அதுல இருக்கிற பனம்பழம் மொத்தம் லபல் பழம் அப்படியே தொட தொடன்னு கொட்டி போயிடுச்சு. பெரிய காத்து அடிச்சாக்கா எப்படி மாமரத்துல இருக்கிற மாங்காய் மாம்பழம் எல்லாம் எப்படி கொட்டிடுமோ, ஜஞ்சா மாறுத தூத சூத நயத்தகான்னு சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிற அந்த மாதிரி மொத்தம் அப்படியே கொட்டிடுத்தோம், கீழே கொட்டிடுத்தோம் அது மொத்தத்தையும். கொட்டிட்ட உடனே இது அப்படியே தொட தொடன்னு கொட்டுறத பார்த்த உடனே பார்த்துட்டே வந்துட்டானா அந்த தேனுகாசுரன். தேனுகாசுரன் வந்து என்ன பண்ணிட்டான், இவ ரெண்டு பழத்தை இந்த பனம்பழம்லாம் பனம் நுங்கு பனம்பழம்லாம் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும், நுங்கு சாப்பிட்ற வாழ்க்கைக்கெல்லாம் தெரியும், வச்சுதாக பனம்பழம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்க ஆகார நியமத்துல. ஆனா அந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்றதுதான், சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நன்னா இருக்குமா, அது தெரியல எப்படி இருக்கும்னு தெரியல, நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல. நுங்கு நன்னா இருக்கும், சின்ன வயசுல சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதுல அந்த நுங்குல வந்து திரவீபூதமாக இருந்துட்டு இருக்கும், அது அப்படியே தண்ணி உரியற மாதிரி அது உரியறது, அது உடம்புக்கு நல்லது. அது அது மீறி முத்தி போச்சுனாக்கா அதுவே வந்து நுங்கா ஆயிடும். இது சாப்பிடணும்னு இவாளுக்கெல்லாம் ஆசையா போயிட்டதுனால மொத்தம் கீழே கொட்டிட்டு யாருக்கு என்ன ஒண்ணுமோ சாப்பிடுங்கடான்னு பலராமர் சொல்லிட்டேறான். அப்போ அந்த தேனுக்கன் வந்தான், அங்கேருந்து ஒரு கழுத ரூபத்துல அவன் வந்திருக்கான். கழுத ரூபத்துல வந்த உடனே கழுத என்ன பண்ணும், எப்பவுமே பின்னங்காலால எட்டி உதைக்கும், நேர சண்டை போடாது. அந்த கழுதையாட்டம் உதைக்கிறேன்னு சொல்லி வெய்வா, அந்த பின்னங்காலால எட்டி உதைக்கும். அங்க பலராமர் இருக்கார், பலராமர் இந்த ரெண்டு மரத்தையும் பிடிச்சுண்டு ஒழுக்கச்சே அந்த கழுத ரூபத்துல அவன் வந்துட்டு இவருக்கு பின்னாடியால வந்துட்டு காலால எட்டி உதைச்சானும். எட்டி உதைச்சா பலராமர் எங்கேயோ விழுந்துட போறேன்னு நினைச்சிருந்தா பலராமர் அந்த ரெண்டு காலையும் பிடிச்சுட்டேறான். அந்த ரெண்டு காலையும் பிடிச்சுண்டு அந்த தேனுக்கெல்லாம் கிரு 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 கிருன்னு சுத்திட்டு தூர தூக்கி போட்டேறான். அது போட்ட உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த சுத்தச்சையே பிராணம் போயிடுச்சு அந்த தேனுகாசுரனுக்கு. இங்க ஏன் கண்ணன் வந்து வதம் தேனுகாசுரனை வதம் பண்ணால பண்ணாத பலராமரை விட்டு வதம் பண்ண வைக்கிறேன்னா, தேனுன்றது பசு, பசுக்களை மேய்ப்பவனாக இருந்திருக்கான். பதேனுக்கன்னா பசுவை சார்ந்ததுன்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஏற்படுறது. அந்த பசு பசுவை சார்ந்தது, எல்லாத்தையும் ரட்சிக்கிறது தான் என்னுடைய வேலையை தவிர, அந்த பசுன்னு பேர் வச்சுட்டான் கூட அவனை கூட நாம வந்து வதம் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். அதுக்காக பலராமனை விட்டு பண்ண சொல்றேன்னு பட்டத்திரி அழகா சொல்லி சொல்ற. இப்படி இதுல என்ன ஆச்சு, இது போட்டு அடிச்சாக்க ஒரு பனைமரம் விழுந்தது, ஒரு பனைமரம் விழுந்த உடனே பக்கத்து பனைமரத்து மேல விழுந்தது, அந்த பழு தாங்காத அது பக்கத்து மலைமரம் அது பக்கத்து பனைமரம்னுட்டு வரிசையா மொத்தம் சாஞ்சு போச்சு. சாஞ்சு போனதோட மாத்திரமில்ல, அதுல இருக்கிறது மொத்தம் கொட்டிடுச்சு, அத்தனை பழங்களும் கொட்டிடுச்சு. அது பார்த்தோம்னா அவளுக்கு எல்லாம் யாருக்கு எவ்வளவு ஒண்ணுமோ எப்படி சாப்பிடுறவங்களோ சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அப்ப இது பார்த்த உடனே தேனுக்கனுடைய ஞாதிகள்லாம் ஓடி வந்துட்டாளாம், கண்ணனோட சண்டை போடுறதுக்கோசரம் தேனுக்கனை சேர்ந்தவாள்லாம்.
அவ எல்லாரையும் கண்ணன் ஒரே க்ஷணத்துல வதம் பண்ணிட்டே வதம் பண்ணின பிற்பாடு இவாள்லாம் என்ன பண்ணிட்டான்னா இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டா இந்த காட்டுல இருந்து பணம் பழம் இன்னைக்கு நிறைய அபரிமிதமா கிடைச்சிருது சாயங்காலம் மாடை ஓட்டிட்டு போகச்சே அவ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த பணம் பழமும் மூட்டை கட்டிட்டு போறாளாம் காசுக்கு இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது காட்டுல மாடு மேய்க்க போகச்சே நாங்கள்லாம் வந்து இந்த பனைமரம் வனத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம் சீதாமன் ஆசைப்பட்டான் பனம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட உடனே பலராமரும் கண்ணனும் அந்த இடத்துக்கு போனே அந்த தேனுகாசுரனை வதம் பண்ணி எங்களுக்கெல்லாம் இந்த இவ்வளவு பழம் கிடைச்சது உங்களுக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன்னு அந்த இடத்துல சொல்லி சொல்றேன் இப்படி அந்த பசங்கள்லாம் சந்தோஷமா போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணனுடைய பிரபாவத்தை தேனுகாசுர வதம் பண்ணினதுனால மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா என்பதாக சொல்லி சொல்ற ஏவம் ச பகவான் கிருஷ்ண பிருந்தாவனச்சர க்வஜிதே யயௌ ராமமிருதே ராஜன்னே காளிந்தி சகிபிர்வ்ரதம் அடுத்ததாக காளிங்க மர்தனத்தை பத்தி சொல்ல போறேன் ஆகையால இது வரைக்கும் இந்த கண்ணன் தேனுகாசுர வதம் பண்ணின விருத்தாந்தத்தை நாம அற்புதமான விருத்தாந்தத்தை நாம இப்பொழுது பார்த்தோம் அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.